ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் காலம்ஸ். காலம்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து எதை பொறுத்து வந்து காலம்ஸ் வந்து அதோடைய டைப்ஸ் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோஸில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். முதல்ல வந்து என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் காலம்ஸில் வந்து பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் லேட்ரல் டைஸ். லேட்ரல் டைஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிரப்ஸை வச்சு பில்லரை வந்து முதல்ல வந்து வகைப்படுத்தலாம். அதில் வந்து என்னென்னு பண்ண, டைட் காலம்ஸ் ஆர் ஸ்பைரல் காலம்ஸ். டைட் காலம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நாலு கார்னர்லேயும் வந்து நம்ம ராடு வச்சுருப்போம்ல, நாலு கார்னர் ராடு வச்சுட்டு இதை சுற்றி வந்து ஒரு அவுட்டரில் ஒரு ரிங் ஒன்று கொடுப்போம், ஸ்டிரப்ஸ். அதுக்கு பேர் தான் டைட் காலம்ஸ். இதே ஸ்பைரல் காலம்ஸ்னால் சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டிரப்ஸை வந்து இது பண்ணி அதை வந்து சுற்றி அந்த லாங்கினுவல் ராட்ஸோட டைப் பண்ணணும் வச்சுங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்பைரல் காலம்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் யூஸ்ட் இன் கிராஸ் செக்ஷன். காம்போசிட்ஸ் காலம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ செக்ஷன், இந்த கம்பெனிலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஐ செக்ஷன் இருக்கும், ஐ செக்ஷன் இருக்குது, அப்புறம் சேனல் செக்ஷன் இருக்குது, அதெல்லாம் வச்சு அந்த போல்டு வச்சு டைட் பண்ணுறாங்க பார்த்தியா, அதுக்கு பேர் வந்து காம்போசிட்ஸ் காலம்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்கிரீட் ஃபில்ட் ஸ்டீல் டியூப்ஸ். சுற்றி வந்து அவுட்டரில் வந்து ஸ்டீல் டியூப்ஸ் இருக்கும், அதில் வந்து நடுவில் வந்து கான்கிரீட் ஃபில் பண்ணணும், அதுக்கு பேர் தான் கான்கிரீட் ஃபில்ட் ஸ்டீல் டியூப்ஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோஸ் தான் நம்ம மெயினாக எல்லா பில்டிங்ஸும் யூஸ் பண்ணுறது தான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ, சரிங்களா? அதில் வந்து லாங் காலம் ஷார்ட் காலம்ஸ் இன்னும் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து லாங் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் 12 இல்லை, கிரேட்டர் தென் 12 வந்தால் அதுக்கு பேர் லாங் காலம், சரிங்களா? அதுவே ஷார்ட் காலம்னா லெஸ் தென் 12. அதனால ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை லீஸ் லேட்ரல் டைமென்ஷன்ஸ். லீஸ் லேட்ரல் டைமென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பில்லரோட சைஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்க அது வந்து எஃபெக்டிவ் லென்த்து. ஒரு பில்லருக்கும் இன்னொரு பில்லருக்கும் இருக்கிற எஃபெக்டிவ் லென்த்து என்னென்னு பார்க்கணும் அது. நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் லோடு. இதை தான் மெயினாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது. பேஸ்ட் ஆன் லோன்ஸ், பேஸ்ட் ஆன் லோடில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சியலி லோடட் காலம். ஆக்சுவலி லோடட் காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோட் இஸ் ஆக்டிங் எக்ஸாக்ட்லி அட் த சென்ட்ராய்டு ஆஃப் த காலம்ஸ். இது என்னென்னு பாருங்கள், இந்த பிக்சர் போட்டிருக்கேன். இது பாருங்கள், லோடு வந்து ஆக்டிங் எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் த பில்லர். அதனால் அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சியல் லோடட் காலம்ஸ். இதில் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு இது போடுறோம் பாருங்கள், பில்லர் இதான்னு வச்சிங்களேன். இப்போ பீம் வந்து இப்படி கிராஸ் ஆகும், நிறைய பில்டிங்லாம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க. அப்போது பில்டிங் இப்படி நடுவில் பில்லரோட நடுவில் வந்து இப்போ பில்டு பீம் வந்து உட்கார வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஆக்சியல் லோடட் காலம்ஸ், சரிங்களா? அதோட லோடு வந்து சென்ட்ராய்டு ஆஃப் த பில்லரில் வந்து ஆக்ட் ஆகுது, அதனால் அதுக்கு பேர் வந்து ஆக்சியல் லோடட் காலம்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனி ஆக்சியல் எசென்ட்ரிக்கலி லோடட் காலம்ஸ். எசென்ட்ரிக்கல்னால் என்ன? இப்போது ஃபூட்டிங் நம்ம போடுறோம், ஃபூட்டிங் நம்ம போட்டோன்னா பில்லர் இங்கே வருதுன்னு வச்சிங்களேன், இதுக்கு பேர் தான் எசென்ட்ரிக் ஃபூட்டிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் எசென்ட்ரிக் பில்லரும் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், யூனிஆக்சியல் எசென்ட்ரிக்கலி லோடட் காலம், இது வந்து ஆக்சியல் லோட் அண்டு பெண்டிங் மூமெண்ட் அலாங் ஒன் டைரக்ஷன்ஸ். இப்போ வந்து சென்ட்ராய்டு எப்பவுமே ரெண்டு டைரக்ஷனில் இருக்குது, ஒன்று இந்த பக்கம் இருக்குது, ஒன்று இன்னொன்று இந்த பக்கம் இருக்குது. அதில் எதனா ஒரு டைரக்ஷனில் வந்து நீங்கள் வந்து அந்த லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் யூனியன் ஆக்சியல் எசென்ட்ரிக்கலி லோடட் காலம்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நிறைய நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்போம், அதில் வந்து இதுதான் பில்லர்னு வச்சிங்களேன். பில்லர்னு வச்சிங்கன்னா இப்போது இந்த ஆங்கிளில் வந்து பீம் கிராஸ் ஆகும், சரிங்களா? இந்த ஆங்கிளில் வந்து பீம் கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த பில்லர் இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், அடுத்த பில்லரோட இது ஜாயிண்ட் ஆகும். இதுக்கு பேர் இப்போது எசென்ட்ரிக்கில் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போது இப்போ பீம் தானே, இப்போது ஸ்லாப் லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டெரஸ்லேருந்து ஸ்லாபு, ஸ்லாப்லேருந்து பீம், பீம்லேருந்து பில்லர், சரிங்களா? அப்போ லோடு ஆக்ட் ஆகும் போது இந்த பில்லரோட எசென்ட்ரிக் கார்னரில் தான் ஆக்ட் ஆகும், அதனால் இதுக்கு பேர் யூனிஆக்சியல் எசென்ட்ரிக்கலி லோடட் காலம், சரிங்களா? அப்போது பில்லரோட எசென்ட்ரிக்கல் ஒரு பக்கம் எதனா ஒரு டைரக்ஷன், இல்லை இந்த டைரக்ஷன், இல்லைனா இதுக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் யூனிஆக்சியல் எசென்ட்ரிக்கலி லோடட் காலம்ஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பை ஆக்சியல் எசென்ட்ரிக்கலி லோடட் காலம்ஸ். இதுக்கு பேர் வந்து ஆக்சியல் லோடட் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அலாங் டூ டைரக்ஷன். அந்த ரெண்டு டைரக்ஷனும் இல்லாமல் ஒரு ஓரமாக இருக்குதுன்னா அதுக்கு பேர் வந்து பை ஆக்சியல் எசென்ட்ரிக்கல் லோடட் காலம்ஸ், சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ பில்லர் இது தான் பாருங்கள், பில்லர் இது வந்து சென்ட்ராய்டு, இது வந்து அந்த சென்ட்ராய்டு ஆக்ட் ஆகுது இல்லை, அதோட லைன் வச்சுங்க. இது ஒரு டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன், இந்த ரெண்டு டைரக்ஷனுமே ஆக்ட் ஆகாமல்
இங்கே ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் பை ஆக்சியல் எசன்ட்ரிக்கல் லோடட் காலம்ஸ். சரிங்களா, இதுக்கு பேர் தான் பை ஆக்சியல் எசன்ட்ரிக் காலம்ஸ். இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்போம், ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா எப்படி வரும், இதுதான் பில்லர்னு வச்சிங்களா. இப்போ மிடில் இப்படி ஒரு கிராஸ் போவோம், இது வந்து செகண்டரி பீம்ஸ் இல்லைனா இது வந்து ப்ரைமரி பீம்ஸ், இப்படி ஆக்ட் ஆகும். அப்போது இது பாருங்கள், இது எப்படி ஆக்ட் ஆகுது பாருங்கள், இது வந்து யூனி ஆக்சியல், இது வந்து ஆக்சியல் லோடட் பில்லரோட சென்ட்ராய்டு. பில்லரோட சென்ட்ராய்டில் இந்த பீம் இப்படி கிராஸ் ஆகும், இந்த பீம் இப்படி கிராஸ் ஆகும். ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா, இதுதான் டைப்ஸ் ஆஃப் காலம்ஸ். டைப்ஸ் ஆஃப் காலம்ஸில் நிறைய பேஸ் இருக்குது, அந்த பேஸ் தான் இப்போ பார்த்தோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.